ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி வ்ளாக் வந்து ஒரு ரெசிபி வீடியோஸ் தான். இன்றைக்கி நான் உங்களுக்கு 5 days 5 பிரேக்ஃபஸ்ட் ரெசிபி ஆப்ஷன் காணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து புது ரைஸ் குக் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு புது வீடியோ. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 1 weekக்கு பிரேக்ஃபஸ்ட்டுக்கு நான் என்ன சாப்பிட்றேன் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி மண்டே. ஸோ மண்டே பிரேக்ஃபஸ்ட் வந்து அவகாடோ பிரெட் டோஸ்ட். ஸோ இது வந்து பட்டர் ஃப்ரூட், உங்களுக்கு ஈஸியாக இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கும். கட் பண்ணிவிட்டு இப்படி ரவுண்டாக கட் பண்ணும். ஸோ ஒரு ஆங்கிளில் போகுது. ஓகே, இதை கட் பண்ணி இப்படி ட்விஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணும். ஓகே, சூப்பராக இருக்குது. அப்புறம் இதை இப்படி உள்ளே விட்டுட்டு வரமாட்டேங்குது. இப்படி ட்விஸ்ட் பண்ணி எடுக்கணும். எடுத்தால் வரும், பட் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால கொஞ்சம் ஹார்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன் வெளியே வரமாட்டேங்குது? சரி, நான் இதை எப்படியாவது எடுத்துகிட்டு உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ ஒரு வழியாக சீடை எடுத்துட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இதை வந்து நம்ம ஸ்கூப் பண்ணி இதில் போட போகிறோம். எனக்கு வந்து நான் இதை அந்த ஃப்ளஷை வந்து எடுத்துட்டு கொஞ்சம் சுகர் இல்லைன்னா ஹனி ஊற்றி நல்லா மசிச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். மில்க் ஷேக் போட்டு சாப்பிட பிடிக்கும். நான் ஒரு நாள் மில்க் ஷேக் ரெசிபி வ்ளாகில் வந்து போட்டிருக்கேன்றது. ஓகே, இதை வந்து இப்படி நல்லா ஸ்கூப் பண்ணி இதில் போட போகிறோம். ஸோ எனக்கு தேவையான ஹாஃப் அவகாடோ நான் இதில் போட்டேன். இப்போ வந்து இதில் வந்து லெமன் போடணும். இது வந்து எங்கள் வீட்டில் காய்ச்ச லெமன் பாருங்கள். கொஞ்சோண்டு லெமன். இது நீங்கள் வந்து எப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சொல்லுவீங்க. ஸோ இதை இப்போ வந்து நான் நல்லா மசிக்க போகிறேன். ஸோ கொஞ்சோண்டு சால்ட் போடுங்க, தேவைக்கு தக்கன. அப்புறம் பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ஏதாவது லெமன் ஜூஸு சால்ட்டு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவகாடோ வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம போய் எக்கு வந்து ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ ஒரு பேன் அடுப்பில் வச்சுருங்க. ஸோ அந்த பேன் டோஸ்ட் ஆகிற கேப்பில் வந்து நான் ப்ரெட்டை வந்து டோஸ்டரில் வச்சுட்டேன். இப்போ பேன் ஹீட் ஆகிருக்கும். நம்ம வந்து 1 ஸ்பூன் பட்டர். ஸோ பட்டர் வந்து மெல்ட் ஆகட்டும். பட்டர் மெல்ட் ஆகும்போது எக்கு வந்து உடச்சு வைக்கிறேன். ஸோ எக்கு வந்து ஃபுல்லாக குக் ஆகட்டும். ஸோ எக்கை நான் எப்படி குக் பண்ணுவேன்னா, கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க. தேவைக்கு தக்கன போட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ அது வந்து லோ ஃப்ளேமில் அப்படியே குக் ஆகட்டும். மேலே வந்து எல்லோவில் வந்து அது என்னன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எக்கை குக் பண்ணுறது வந்து ஈஸின்னு நினைக்கிறேன். ஸோ ஈஸியாக குக் பண்ணுறதா, அதை மறந்துடுச்சு ஒரு நிமிஷம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு லிட்டு போட்டுட்டு அந்த மேலே இருக்கிற எக் யோக்குக்கு மேலே வந்து ஒரு ஒயிட் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி மேலே ஃபுல்லாக குக் ஆகிடும். ஆனால் உள்ளே வந்து எக் யோக் வந்து இன்னும் ரன்னியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம குக் பண்ணுறதுக்கு வந்து பேர் வந்து ஓவர் ஈஸி. ஸோ அந்த மெத்தடில் நான் குக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக மஞ்சள் மேலே ஒயிட் இருக்குல்ல. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு 30 seconds குக் ஆனால் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ எக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டோஸ்ட் பண்ணியிருக்கோம்ல, அந்த ப்ரெட்டை வச்சுக்கோங்க.
அதுக்கு மேலே அவகாடோ, ஸோ அவகாடோவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த எக், ஓகே ஸோ அந்த எக்கை வச்சாச்சு. இதுதான் இதுதான் வந்து ஒரு சூப்பர் ஆட்டு, ஒரு ஹெல்த்தியாக பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட். இதை நான் கட் பண்ணி காணிக்கிறேன் பாருங்கள். ஸோ ப்ரெட்டு அவகாடோ எப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க, எக்கும் சேர்ந்து செம்மையாக இருக்கும். அந்த எக்கு பார்த்தீங்களா, மேலே வந்து நீங்கள் உங்கள் எப்படி உங்களுக்கு பிடிக்குமோ அதுக்கு தக்கன அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கூடுதலாக கூட குக் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு இப்படி தான் பிடிக்கும். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ செகண்ட் டே நாளைக்கு பண்ணும்போது வீடியோ எடுக்கிறேன், டியூஸ்டே பிரேக்ஃபாஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ டியூஸ்டே, டியூஸ்டே வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன்னு காணிக்கிறேன் உங்களுக்கு. மஹி குட்டிங்கேருந்து, மஹி குட்டிமா ஹாய் சொல்லிடுடா, இங்கே பாரு எவ்வளோ அழகான ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இந்த ட்ரெஸ் அவளுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. மஹி குட்டி, இது மகாவோட ட்ரெஸ் ஆக்சுவலாகிட்டு. இங்கே பாரு ஷூ, மஹி இங்கே பாரு, பாருடி அம்மா சொன்னால் பார்க்கணும். நம்ம காலையில் எதில் போகணும், ஆட்டோ, ஆட்டோ செல்லு, ஆட்டோவில் வரியா, அவள் அவள் வேலையில் கரெக்டாக இருப்பாங்க, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ. சரி இன்னைக்கு வந்து டியூஸ்டே, ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்ன, ஹாய் சொல்லிடுமா. ஸோ பாருங்க மஹி குட்டி என்ன பண்ணிட்டு இருக்க. மஹி வாயிலேருந்து அதை எடு, ட்ரெஸ் எடு, கீழே போடு. ஐ ஐ ஐயே, அச்சி அச்சி சிச்சி சிச்சி, ஆ ஸ்டைலாக இருக்குது பாருங்க. மஹி இப்போ சிரிப்பா, இப்போ சிரிப்பா, எது மண்டிச்சிடாம மெல்ல. ஆ என்ன வேணும் குட்டிமா, சரி உன வேணுமா, அப்போ ஹாய் செல்லு, ஒரு ஹாய் செல்லு. அவள் ஏம்மா எத்தனை தடவைம்மா சொல்லுவீங்க, ஒரு வீடியோவில் மஹியை எத்தனை தடவைங்க ஹாய் செல்ல சொல்லுவீங்கன்னு. மஹியை பார்த்து ஐயா துணிடா, மஹியை பார்த்தாலே என்ன ஹாய் சொல்லுன்னு தான் சொல்ல தோணுது. இவ இப்போ வந்து வர வர கொஞ்சம் கொஞ்சம் ஃபஸ்ஸி ஆயிடுச்சு, ஃபஸ்ஸி ஆயிட்டா நல்ல. சரி வா அம்மாட்டு வா, எடுக்க பாய் போம்மா. 1 2 3 ஓகே ஓகே, அவள் ஹாய் சொல்லியாச்சு, அவளோட கடமை. ஸோ இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகி கஞ்சி, ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. அது எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஸோ ஒரு பவுலில், ஐயோ ஒரு பவுலில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு ராகி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் தண்ணி விடணும். ஸோ நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த ராகியை வந்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். ஓகே கரைச்சிட்டு, சரி கரைச்சிட்டு காணிக்கிறேன். ஸோ கரைச்சாச்சு ஃபுல்லாட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டவ்வில் போய் இதை குக் பண்ணிடலாம். என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஒரு சாஸ் பேனில் வந்து ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன், ஒரு 2.5 கப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். ஸோ இந்த தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்கும்போது இதில் வந்து ஒரு 1/2 கப் இல்லைன்னா 1 கப் அளவுக்கு ரைஸ் போடணும். நீங்கள் வந்து நேற்று உள்ள ரைஸு, ஸோ முந்தா நேற்று உள்ள ரைஸை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன், அந்த ரைஸை வந்து போட்டுக்கலாம். இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து காலையில் லஞ்சுக்கு வந்து ரைஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து கூட ரைஸ் எடுத்து போட்டுக்கலாம். ஓகே நான் ஒரு 1 கப்புக்கு ரைஸ் போட்டிருக்கேன். ஸோ ரைஸ் வந்து இதில் வந்து ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றதுனால நம்ம கொஞ்சம் ரைஸ் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அது வந்து என்ன சொல்ல, கொஞ்சம் ஃபைபர் ஜாஸ்தி, கொஞ்சம் கார்ப் இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் ஏதோ ஒன்று சாப்பிட்ட மாதிரி இருக்கும்.
ஸோ யூஸ்வலாக வந்து ரைஸ் ஆட் பண்ண மாட்டாங்க, பட் நான் வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ இதுக்கு வந்து நல்லா கொதிக்கட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ இந்த டைமில் இங்கே பார்த்தி கொதிக்கணும், கொதிக்க முன்னாடி போட்டுறாதீங்க. ஸோ இங்கே பாருங்கள் சைட்லலாம் அப்படி கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. ஓகே சரி, கொஞ்சம் கொதிக்கட்டும், தலை தலைன்னு கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தலை தலைன்னு கொதிக்குது. இந்த டைமில் நம்ம இந்த கலந்து வச்சுருக்கிற ராகியை ஊற்றிடலாம். ஸோ ஊற்றிட்டு அதை கிண்டிகிட்டே இருங்க. அது வந்து குக் ஆகணும், ராகி வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் போலையாவது குக் ஆகணும். அது திக்காயிடும் உங்களுக்கு, பார்த்தாலே வந்து அது அப்படி குழுகுழுன்னு ஆகுறது தெரியுதில்ல. நீங்கள் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். ஸோ இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்சோன்னு காணிக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு பாருங்கள், கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது. மகி அதை எடுக்காத, இப்போ வந்து கொதிச்சதுனால நம்ம ஆஃப் பண்ணிடலாம், குக் ஆயாச்சு. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதில் உப்பு போட்டுடலாம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, தேவைக்கு தக்கன உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூல் ஆகட்டும். ஸோ இது வந்து கம்ப்ளீட் ஆப்ஷனல் தான், கொஞ்சம் தயிர் புளிச்ச தயிராக இருந்தால் ரொம்ப நல்லது. இது நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மண் கப் எடுத்துட்டு ஸோ இப்படி குடிச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் நம்பர் 2, டியூஸ்டே பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இதை ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி வெனஸ்டே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வெனஸ்டே பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா தோசையும் தக்காளி பேசல் பறச்ச ஞாபகம் இருக்கா, அது அந்த பேசல் போட்டு சட்னி பார்த்தீங்களா, ஒரு கண்டெய்னர் நிறைய பூண்டு இருக்குது, எங்கள் அத்தை எனக்கு உரிச்சு தந்தது. ஸோ பூண்டு வாங்கிட்டு வந்தோடனே அவங்க உரிச்சு வச்சுருவாங்க. ஸோ பூண்டு ஒரு 10 பல், நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம சட்னி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ணியாச்சு, ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க. அதில் வந்து நம்ம உரித்து வச்சுருக்கிற பூண்டு, 3 வரமிளகா. ஸோ இதை வந்து நம்ம வந்து நல்லா வறுத்துற போகிறோம். இந்த வரமிளகா வந்து கொஞ்சம் பிளாக் கலரில் ஆகும், அது வந்து இந்த சட்னிக்கு வந்து ஒரு ஸ்மோக்கி டேஸ்ட் வந்து கொடுக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வறுத்துடணும். இப்போ பாருங்கள் அது ஆல்மோஸ்ட் அந்த பிளாக் கலர் எடுக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வரைக்கும் இருக்கும். ஸோ மிளகாவை வந்து நம்ம இந்த அளவுக்கு வறுக்கும்போது சட்னி அரைக்கும்போது அந்த சுட்ட மிளகாவோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே இப்போ வறுத்தாச்சு, இப்போ வந்து இதில் தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. ஸோ இந்த சட்னியில் ஒரு சின்ன பீஸ் புளி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு. ஸோ சால்ட்டும் போட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. ஸோ இது ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். ஸோ இது வந்து ஓரளவுக்கு குக் ஆகும்போது நம்ம பேசில் வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கலாம். ஸோ உங்ககிட்ட பேசில் இல்லைன்னு வைங்களேன், பேசிலுக்கு பதில் நீங்கள் கொத்தமல்லி கீரை இல்லைனா புதினா இல்லைனா ரெண்டும் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ பேசில் போட்டு நீங்கள் வதக்கும்போது அது அப்படியே ஷ்ரிங்க் ஆயிரும், ஏன்னா எப்போவுமே எல்லா க்ரீன் இந்த கீரை எல்லாமே வந்து அப்படி சுருங்கிடும். ஸோ ரொம்ப வதக்காதீங்க, அவ்வளோதான். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆனோன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம்.
ஸோ நம்மளோட சட்னி வந்து கூல் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து மிக்ஸி ஜாரில் எடுத்துடலாம். ஸோ மிக்ஸி ஜாரில் எடுத்துட்டு நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள் சூப்பராக அரைச்சிச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், அந்த ஸ்மெல் இருக்குது தெரியுமா, பேசலோட ஸ்மெல் வந்து ரொம்ப ஹெவியாக செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். ஸோ இந்த சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் போய் தாளிக்கலாம், பட் நான் இன்றைக்கி தாளிக்க போகிறதில்ல. நீங்கள் தாளிக்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டுட்டு அதை நல்லா சீசனிங் பண்ணி இதுக்கு மேலே ஊற்றிடுங்க. பட் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகிட்டு அந்த சீசனிங் ஸ்டெப்பை வந்து அவாய்ட் பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான் தக்காளி பேசல் சட்னி. இப்போ வந்து இதுக்கு வந்து கூட தோசை சுட்டு இது தோசை கூட வச்சு சாப்பிட போகிறேன். ஸோ சூப்பராக கல் தோசை ஊற்றி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இன்னொரு தோசை ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ இது கூட சர்வ் பண்ணிடலாம். ஸோ தோசை தக்காளி பேசல் சட்னி, இதுதான் என்னோடய வெனஸ்டே பிரேக்ஃபஸ்ட். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்த்தாலே செம்மையாக இருக்கும் தோணுது. சூப்பராக இருக்கும். பயங்கர பசியில் இருக்கேன். ஸோ இதை ட்ரை பண்ண சாப்பிட போகிறேன். ஸோ உங்களை நெக்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டில் மீட் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஸ்டே. அது என்ன தர்ஸ்டே, ஸோ சாரி. ஸோ வெல்கம் டு தர்ஸ்டே. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து கடலை மாவு தோசை. ஸோ கடலை மாவு பேசன் சீலான்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஈஸி. ஸோ இது வந்து டொமேட்டோ பேசன் சீலா. ஸோ நான் வந்து ஒரு பாதி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு ரெண்டு பேன்கேக் வரும்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு தோசை வரும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் வெங்காயம், கொத்தமல்லி கீரை, பச்சை மிளகா, ஆனியன். ஸோ வெங்காயமும் ஆனியனும் ஒன்று தான். வெங்காயம் போட்டாச்சு, பச்சை மிளகா போட்டாச்சு, இப்போ கொத்தமல்லி கீரையும் போட்டாச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோட்டீன் ரிச் தோசை. ஸோ சால்ட்டு, அப்புறம் காயப்பொடி. காயப்பொடி எதுக்கு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு வந்து கொஞ்சம் இன்டைஜஷன் ப்ராப்ளம் தரும்ல, ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் காயப்பொடி போடுறோம். இப்போ வந்து நம்ம மசாலா ஐட்டம்லாம் போட்டுடலாம். பெருசாக ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கொஞ்சோண்டு ஜீரகப்பொடி, அதுக்கப்புறம் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் ஜீரகம், முழு ஜீரகம் போடணும். ஸோ இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிடலாம். ஸோ தண்ணி ஊற்றிட்டு இதை ஃபுல்லாக கலந்துட்டு காணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது வந்து ஊற்றிடலாம் தோசை. இப்போ நம்ம வந்து தோசை ஊற்றிடலாம். பேட்டர் வந்து ரொம்ப திக்காக வைக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி செமி கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். கொஞ்சம் மெல்லிசாக விடுங்க, வந்து சைடில் ஊற்றிக்கோங்க. ஸோ அது கொஞ்சம் வேகட்டும். ஸோ இப்போ வந்து இது நல்லா குக் ஆகிடுச்சு, இதை ஃப்ளிப் பண்ணிடலாம். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு இன்ஸ்டன்ட் அடை தோசை மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், குக் ஆகிடுச்சு ரெண்டு சைடும். இப்போ இதை எடுத்துடலாம், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நான் அடுத்த தோசை ஊற்றிட்டு காணிக்கிறேன். பாருங்கள் சூப்பராட்டு டொமேட்டோ கடலை மாவு தோசை, டொமேட்டோ பேசன் சீலா ரெடி ஆயிடுச்சு. நேற்று பண்ண தக்காளி பேசல் சட்னி கூட இதை வச்சு சாப்பிட போகிறேன். ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இன்றைக்கி உள்ள பிரேக்ஃபாஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் வந்து பட்டர் கொஞ்சம் மெல்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பனானா,
ஸோ இந்த ரெசிபி வந்து பனானா ஓட்மீல். ஸோ கட் பண்ணி வச்சுருக்கிற பனானா போட்டுட்டு கொஞ்ச நேரம் அது வந்து கேரமலைஸ் ஆகணும். ஸோ இது வந்து ஓட்ஸுக்கு மேலே டாப்பிங் மாதிரி வரும். ஓகே, இது ஸோ கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பனானா கொஞ்சம் கலர் ஆகிடுச்சா, இந்த டைமில் நம்ம வந்து இதில் வந்து சர்க்கரை போட்டுடலாம். நீங்கள் வந்து சர்க்கரை, ப்ரௌன் சுகர், ஹனி, ஹனி போடுறதா இருந்தால் குக் பண்ண வேண்டாம், ஆஃப் பண்ணிவிட்டு போடலாம். ஸோ சர்க்கரை போட்டுட்டு ஒரு கொஞ்சோண்டு தண்ணி விடணும், எதுக்குன்னா இந்த சர்க்கரை மெல்ட் ஆகுறது. ஸோ கூட கொஞ்சம் தண்ணி வேணும், எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ கூட கொஞ்சம் தண்ணி, தண்ணி ஊற்றியாச்சா? இப்போ இது வந்து கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். கொஞ்ச நேரம்னா ஒரு 1 மினிட்லேருந்து 2 மினிட்ஸ் இந்த சிரப் வந்து திக் ஆகுறதுக்கு வேண்டி. ஸோ இப்போ வந்து பனானாஸ் வந்து இதாகிடுச்சு. இப்போ கொஞ்சம் சினமன் பவுடர் போட்டுடலாம், அது வந்து முழுக்க முழுக்க ஃப்ளேவருக்கு. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ பனானாவும் சினமன், சினமன்னா பட்டைப்பொடி, சரியா? ஸோ அவ்வளோதான், இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பவுலில் மாற்றிட போகிறேன். ஸோ இப்போ இதே பேனில் வந்து அடுப்பில் வச்சுட்டு, ஸோ பனானாவை ஒரு பவுலில் எடுத்துட்டேன், தனியாக வச்சிடலாம். ஸோ இதே பேனில் ஓட்ஸ் போட்டுடலாம். ஸோ இது வந்து பனானா ஓட்மீல் தானே, ஒரு 1/4 கப் அளவுக்கு ஓட்ஸு. நான் வந்து ரோல்டு ஓட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு ஹெல்தி. ஸோ அடுப்பை திரும்ப ஆன் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு கப் வரைக்கும் பால் விடலாம், 1/4 கப்லேருந்து 1 கப் பால் விட்டுட்டு இதுக்கு சுகர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா வந்து நமக்கு இந்த பேன்லேயே கொஞ்சம் சுகர் இருக்குல்ல, சர்க்கரை இருக்குல்ல, அதுவே போதும். ஸோ அது எல்லாத்தையும் லைட்டாக இப்படி ஸ்க்ரேப் பண்ணி விட்ருங்க. இப்போ இது குக் ஆகட்டும் நல்லா. ஸோ இந்த ரோல்டு ஓட்ஸ் இருக்குல்ல, அது குக் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 5-6 நிமிஷம் ஆகும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு பக்கத்துலேருந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே குக் பண்ணுங்கள். இது வந்து ஆல்மோஸ்ட் இப்போ வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ டோட்டலாக ஒரு 6-7 மினிட்ஸ் ஆகிருக்கு, ஏன்னா ரோல்டு ஓட்ஸ்னால உங்களுக்கு குக்காக டைம் ஆகும், இன்ஸ்டன்ட் ஓட்ஸ்னால் டக்குன்னு குக் ஆகிடும், ஆனால் இதுதான் உங்களுக்கு ஹெல்தி. ஸோ இப்போ அதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 பிஞ்சு சால்ட் போடுறேன் டேஸ்ட்டுக்கு, போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இந்த ஓட்ஸ் ரெடி ஆகிடுச்சு, இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ ஒரு சர்விங் பவுலில் கொஞ்சமா ஓட்ஸ், ஸோ 1/4 கப் ஓட்ஸ் வந்து ஒரு சர்விங்க்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஃபில்லிங்காக வேணும் அப்படின்னா 1/2 கப் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் பனானா போட்டுறதுனால 1/4 கப் கரெக்டாக இருக்கும். ஓட்ஸ் ஊற்றியாச்சு, இப்போ பனானா போட்டுடலாம். ஓகே, ஸோ இதுக்கு மேலே நம்ம இங்கே கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கிற பனானாவை போட்டுடலாம். ஸோ 1/4 கப் ஓட்ஸு, 1 பனானா, அதுக்கப்புறம் 5-6 வால்நட். ஸோ வால்நட் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா, எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஹனி இல்லைன்னா மேப்பிள் சிரப்போ ஏதாவது ஒன்று ஊற்றிக்கலாம். ஓகே, ஸோ பாருங்கள், ஓட்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஹை இன் ஃபைபர், அதனால் வாரத்துக்கு 1 நாளாவது 2 டைம் ஆகுது இப்படி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓட்ஸ் மாதிரி இருக்கிறது, அதுதான் மெயின், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோடு இந்த விலாகை முடிச்சுக்கிறேன், இன்னொரு விலாகில் இன்னும் நிறைய பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ஆப்ஷன்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.